ஸோ நம்ம இப்போ ஷாக் ப்ரூஃப் ஹீட்டர் தான் வந்து தண்ணியில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லைட் எரியுது. ஸோ இது உள்ளே கனெக்ட் ஆகிருக்கும் போது ஷாக் அடிக்குதா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். நான் செருப்பு போடலை, எதுவும் ஷாக் அடிக்கிற மாதிரி தெரியல. சரி, அவங்க ஷாக் ப்ரூஃப்னு சொல்லி குறிப்பிடுறது இந்த ஹீட்டர் தண்ணிக்குள்ளேயே ஃபுல்லாக முங்கினாலும் கூட ஷாக் அடிக்காது அப்படின்றது. ஸோ அதையும் செக் பண்ணிடலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதோட லைட் ஆனில் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ ஆனில் வச்சுட்டே தான் ஃபுல்லாக முக்குறேன். ஷாக் அடிக்கலையே, பரவாயில்ல. அப்போ அவங்க குறிப்பிடுற ஷாக் ப்ரூஃப் அப்படின்றது சரிதானே? இல்லை, சரியில்லை. ஒருவேளை சரியாக இருக்குமோ, செக் பண்ணி பார்ப்போம். பொதுவாக அந்த மாதிரியான வாட்டர் ஹீட்ரு எப்போதுமே ஷாக்கை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இங்கே வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய மெட்டலில் வந்து டைரெக்டாக எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகிறது கிடையாது. ஸோ இது உள்ளே பார்த்தோம் அப்படின்னா நைக்ரோம் அப்படின்ற ஒரு ஒயரை கொடுத்துருப்பாங்க. அந்த நைக்ரோம் ஒயர் தான் ஹை ரெசிஸ்டன்ஸ் ஹை டெம்பரேச்சரை ஹேண்டில் பண்ணக்கூடியது. அந்த ஒயரில் எலக்ட்ரிசிட்டி போகும்போது தான் அது ஹீட்டை வந்து உருவாக்கும். இந்த ஹீட்டு தான் வெளியில் இருக்கக்கூடிய இந்த மெட்டலுக்கு கடத்தப்படுது. ஸோ அப்படின்றப்போ அதுக்கு இடையில மெக்னீஷியம் ஆக்சைடு அப்படின்ற ஒரு லேயர் கொடுத்துருப்பாங்க. இந்த மெக்னீஷியம் ஆக்சைடு ஒரு இன்சுலேட்டர் மாதிரி, அதாவது எலக்ட்ரிசிட்டியை இங்கே வெளியில் இருக்கக்கூடிய மெட்டலுக்கு கடத்தாது. அப்போ உள்ளே எலக்ட்ரிசிட்டி போகக்கூடிய அந்த நைக்ரோம் ஒயர்லேருந்து வெளிப்புறத்தில் இங்கே வெளியில் நமக்கு மெட்டலில் கிடைக்கக்கூடியது ஒன்லி ஹீட்டு மட்டும்தான் வெளியில் வருது. உள்ளே இருக்கக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இந்த மெட்டலில் டைரெக்டாக காண்டாக்ட் ஏற்படுத்துறது கிடையாது. நீங்கள் இந்த மாதிரியான ஹீட்டரோட டாப் சைடை உடச்சி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அந்த டாப் சைடில் உள்ள எலக்ட்ரிசிட்டி அந்த நைக்ரோம் ஒயருக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்கறதுக்காக ரெண்டு டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. அந்த ரெண்டு டெர்மினல்லையும் ஒரு பிளாஸ்டிக் புஷ்ஷு மாதிரி போட்டு அதுக்கு வெளியில் தான் இங்கே வெளியில் இருக்கக்கூடிய மெட்டலை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த எலக்ட்ரிசிட்டி டைரெக்டாக இந்த வெளியில் இருக்கக்கூடிய மெட்டலோட கனெக்ட் ஆகலை, அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நைக்ரோம் ஒயரோட மட்டும்தான் கனெக்ட் ஆகுது. ஷாக் அடிக்குதோ அடிக்கலையோ எங்களை மாதிரியான ஆட்களுக்கு வேறு என்ன வழி இருக்குது? இதுதான் ரேட் வந்து கம்மியாக கிடைக்கும் அப்படின்றப்போ. ஸோ இந்த மாதிரி இம்மர்ஷன் வாட்டர் ஹீட்டர் தான் வாங்குற மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர் போனோம் அப்படின்னா அதோட ரேட் வந்து அதிகமாகிடுது, அப்படின்றப்போ அதை நம்மளால் வாங்க முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சரியான வழி சொல்லணும் அப்படின்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் தான் அதுக்கான வழி. இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் வந்து உங்களுக்கு ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கம்மி. இந்த ப்ராடக்ட்டை நான் ப்ரொமோட் பண்ணதுக்கான காரணம் வந்து இது உங்களுக்கு நிஜமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான். ஏன்னா அந்த ப்ராடக்ட்டை பற்றி எனக்கே அந்தளவு தெரியாது அப்படின்றப்போ, ஸோ இதை நான் வாங்கி செக் பண்ணும்போது நான் வந்து இப்போ இதை பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ஸோ நிஜமாகவே இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். சரியாக பயன்படுத்துனீங்கன்னா இதில் சில வார்னிங்ஸும் இருக்குது, இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற கைட்லைன்ஸும் இருக்குது. அது எல்லாமே நம்ம முந்தின வீடியோவில் தெளிவாக சொல்லியிருப்போம். தயவு செஞ்சு அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வாட்டர் ஹீட்டரை வந்து ஆர்டர் பண்ணுங்கள். அதே மாதிரி டிரான்ஸ்பரண்ட் மாடல் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு சேஃப்டி ஃபீச்சர்னே சொல்லலாம். ஏன்னா உள்ளே வந்து தண்ணி இருக்கா இல்லையா அப்படின்றதையும் நம்மளே பார்த்துக்கலாம். உள்ளே அந்த ஹீட்டிங் எலமெண்ட் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்றதையும் நம்மளே பார்த்துக்கலாம். இந்த இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் தண்ணி இல்லாதப்போ எரிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பயப்படுவீங்க. இது வந்து பாலிகார்பனேட் பாடி. ஸோ இது உருகும் இலகுமே தவிர எரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குறேன். இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறீங்கன்னா அதுக்கு பதிலாக இதை வாங்குங்க, ஷாக் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. சரி, இப்போ இதில் ஷாக் அடிக்கிறதுக்கு மூணு விதமான கண்டிஷன் இருக்குது. முதல் கண்டிஷன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா மேக்ஸிமம் லெவலை தாண்டி நம்ம தண்ணி வைக்கிறது. இந்த மாதிரி ஹீட்டரில் மினிமம் மேக்ஸிமம் லெவல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. மினிமம் லெவலுக்கு கீழேயும் தண்ணி வைக்கக்கூடாது, மேக்ஸிமம் லெவலுக்கு மேலேயும் தண்ணி வைக்கக்கூடாது. ஸோ இப்போ மேக்ஸிமம் லெவலுக்கு மேலே தண்ணி வைக்கும்போது என்னாகும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உதாரணமாக இதுதான் மேக்ஸிமம் லெவல் அப்படின்னா இதை தாண்டி நம்ம தண்ணி வைக்கும்போது இங்கே தான் எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்ஸ் இருக்குது. இந்த எலக்ட்ரிக்கல் கான்டாக்ட்ஸு இங்கே வரைக்கும் தான் ஐசோலேஷனை கொடுக்கும். இதை தாண்டி நம்ம தண்ணி வைக்கும்போது அது டைரெக்டாக தண்ணீரோட கனெக்ட் ஆகும். அப்போது இங்கே வெளியில் இருக்கக்கூடிய மெட்டலு எலக்ட்ரிசிட்டியை கான்டாக்ட் பண்ணலை அப்படின்னாலும் கூட நம்ம அந்த மெட்டலை தாண்டி டைரெக்டாக எலக்ட்ரிசிட்டியோட கனெக்ட் ஆகிற மாதிரி தண்ணீரோட அளவை வைக்கும்போது, ஸோ அப்போ டைரெக்டாக எலக்ட்ரிசிட்டி தண்ணீரில் கடத்தப்படுது. ரெண்டாவது கண்டிஷன், மினிமம் லெவலுக்கு கீழே தண்ணி வைக்கக்கூடாது. இப்போ நம்ம மினிமம் லெவலுக்கு கீழே தண்ணி வைக்கும்போது அந்த தண்ணீர் படாத மெட்டல் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலையும் சூடு வந்து உருவாகும். அதாவது அதுக்குள்ளேயும் நைக்ரோம் ஒயர் இருக்குது, அது உள்ளே சூடாகிட்டு இருக்குது அப்படின்றப்போ அதோட சூடு இங்கே வெளியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணீர் படாத இடத்துலையும் வெளியில் வரும். அப்போ கொஞ்சம் நேரத்தில் என்னாகும் அப்படின்னா இது சூடு அதிகரிக்க இங்கே வெளியில் இருக்கக்கூடிய மெட்டல் வந்து பழுக்க ஆரம்பிக்கும். ஸோ இப்படி பழுக்க ஆரம்பிக்கும் போது ஒரு மெட்டலில் சூடை நம்ம அதிகப்படுத்தும் போது அதோட தன்மையும் மாறும், அதே மாதிரி வலுவிழக்க ஆரம்பிக்கும்.
ஸோ நாளடைவில் நம்ம திரும்ப திரும்ப அந்த மாதிரி பயன்படுத்தும் போது அந்த மெட்டல் வந்து டீக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி டீக்ரேட் ஆகும்போது அதில் சின்ன சின்ன துளைகள் வந்து உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த ஹீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்க்கும்போது சின்ன சின்ன துளைகள் வந்து உருவாகிருக்கு. இந்த துளைகள் அதிகமாக உருவாகும்போது என்னாகும் அப்படின்னா, இந்த வெளியில் இருக்கக்கூடிய தண்ணீர் வந்து அந்த துளைகள் வழியாக ஈஸியாக ஊடுருவி அந்த நைக்ரோம் ஒயரை போய் டச் பண்ண ஆரம்பிக்கும். ஏன்னா உள்ளே இருக்கக்கூடியது மெக்னீஷியம் ஆக்சைடு பவுடர் தான் அப்படின்றப்போ ஈஸியாக அந்த பவுடரை ஊடுருவி தண்ணீரை அந்த நைக்ரோம் ஒயரை டச் பண்ணும் அப்படின்றப்போ அது வழியாக நமக்கு எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி நம்ம மேலே ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, அடுத்தபடியாக கொரோஷன், துருபிடிக்கிறது இல்லை அரிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஹீட்டரை பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக உப்பு படிஞ்சு துருபிடிச்சு அதோடய வெளிப்பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காப்பர்லாம் வந்து அப்படியே உறிஞ்சி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்தளவு வந்து இது பயங்கரமாக உப்பு படிஞ்சு துருபிடிச்சு போயிருக்கு. இது எதில் உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டரோடது. இதை வந்து ஒரிஜினல் கண்டிஷனில் நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ரொம்ப ஒரு மோசமான கண்டிஷனில் இருந்தது. சரி, அதை நான் வெளியில் எடுத்து செக் பண்ணுறதுக்காக எடுத்தேன். பட் இதை நீங்கள் நார்மலாக இதுவரைக்கும் நீங்கள் தண்ணி வச்சாலும் சரி ஃபுல்லாக வச்சாலும் சரி இதில் இந்த ஹீட்டரை கனெக்ட் பண்ணும்போது ஷாக் வந்து அடிக்குது. ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டர்லேயே ரொம்ப நாளாக அந்த ஹீட்டிங் எலமெண்ட்டை பயன்படுத்தும் போது 10-15 வருஷம் பயன்படுத்தும் போது இந்த மாதிரி அரிச்சு போகுது இல்லை அது மேலே பயங்கரமான உப்பு படியுது அப்படின்றப்போ இந்த மாதிரியான வாட்டர் ஹீட்டரில் இதை விட அதிகமாக உப்பு படியும் இல்லை அதோடய மெட்டல் வந்து அரிச்சு போகும். காரணம் என்னென்னா ஸ்டோரேஜ் வாட்டர் ஹீட்டரில் வந்து அந்த தண்ணீருக்குள்ளேயே தான் இந்த மெட்டல் வந்து இருக்கும். ஆனால் இதில் வந்து தண்ணீருக்குள்ளேயே இருக்காது. என்ன பண்ணுவோம், நம்ம தண்ணீர் சூடாயிடுச்சு அப்படின்றப்போ இந்த ஹீட்டரை வந்து வெளியில் எடுப்போம், சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் எடுப்போம். சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எடுத்தாலும் கூட இங்கே வெளியில் இருக்கக்கூடிய சூடு காரணமாக அது மேலே ஒட்டிகிட்டு இருக்கக்கூடிய தண்ணி எல்லாம் ஆவியாகி போகும். இப்படி ஆவியாகி போகும்போது அந்த ஒவ்வொரு தடவை ஆவியாகும் போதும் அந்த தண்ணீரில் இருக்கக்கூடிய உப்பு வந்து இந்த மெட்டல் மேற்புறத்தில் வந்து படியும். அப்படி திரும்ப திரும்ப படியும் போது இதோட மேற்புறம் வந்து கொஞ்சம் நாளில் அரிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அரிக்கிறதுனாலையும், அதாவது கொரோஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய துருபிடிக்கிறது இல்லை அரிக்கிறதுனாலையும் இதில் துளைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மூலமாகவும் நமக்கு ஷாக் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டர் ஹீட்டரில் எதை வச்சு இவங்க ஷாக் ப்ரூஃப்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்துருவோமா. ஸோ அதுக்கு நம்ம இதை ஓப்பன் பண்ணணும். இந்த மாதிரி யாராவது ஒன்று கட்டை சுற்றி காமிச்சிருக்காங்களா? இவ்வளோ அழகாக கேஷ் பிடிச்சேன் அதுக்கு முன்னாடி, அதை பாராட்டேன். சரி, இப்போ இங்கே உள்பக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாஸ்டிக்கோட கேப் வழியாக தண்ணி போகிறத வந்து சீல் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி உள்ள பிளாஸ்டிக்கோட ஹைட்டும் வந்து இதுவரைக்கும் கொடுத்துருக்காங்க. உள்ளே அந்த மெட்டலை கவர் பண்ணக்கூடிய பிளாஸ்டிக்கோட ஹைட்டும் இது வரைக்கும் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்போ நம்ம இங்கே வரைக்கும் தண்ணி வச்சாலும் கூட நமக்கு ஷாக் வந்து அடிக்காது. நம்ம இங்கே வரைக்கும் தண்ணி வச்சாலும் கூட அந்த ஒயரோட டைரெக்டாக காண்டாக்டை வந்து ஏற்படுத்தாது. அதே மாதிரி மேற்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் காண்டாக்ட் இருக்கு இல்லையா, அதாவது இங்கே வெளியில் இருக்கு இல்லையா, இங்கே உள்ள நைக்ரோம் ஒயரை கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த டெர்மினல், இந்த டெர்மினலை கம்ப்ளீட்டாக பசை போட்டு மூடியிருக்காங்க. பசையாக பிளாஸ்டிக்கான்னு தெரியல. ஸோ அந்த பிளாஸ்டிக்கை வச்சு கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. நமக்கு தண்ணீர் வந்து இந்த பிளாஸ்டிக்கை தாண்டி, அதாவது இந்த வாட்டர் ஹீட்டரையும் மொத்தமாக தண்ணிக்குள்ளே போட்டாலும் கூட இங்கே மேற்புறத்தில் ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்கிறதுனால, இந்த டெர்மினலை ஃபுல்லாக வந்து பிளாஸ்டிக்கை வச்சு அடைச்சிருக்கிறதுனால நமக்கு எலக்ட்ரிசிட்டி வந்து ஷாக் அடிக்காது. அப்புறம் என்னப்பா நீயே சொல்லிட்ட ஷாக் அடிக்காதுன்னு சொல்லிட்டு பொண்ணை போய் ஆர்டர் போட்டுடுறோம் அப்படின்னு சொல்லி போகாதீங்க. நீங்கள் மேக்ஸிமம் லெவலை தாண்டி போகும்போது உருவாகக்கூடிய அந்த ஷாக்கை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கீங்க. மினிமம் லெவலுக்கு கீழே போகும்போது, திரும்ப திரும்ப மினிமம் லெவலுக்கு கீழே நம்ம பயன்படுத்தும் போது இந்த மெட்டலில் ஹோல் உருவாகுமே, அதுக்கு எந்த விதமான ப்ரொடெக்ஷனும் கொடுக்கலையே. துருபிடிக்கிற பிரச்சனையை தடுக்கிறதுக்கு நிக்கல் பிளேட்டிங் கொடுத்துருக்கோம், அதனால் கொரோஷன் ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க. மினிமம் லெவலுக்கு கீழே நம்ம தண்ணி வைக்கும்போது இங்கே எங்கே நிக்கல் பிளேட்டிங் இருக்குது, அது கீழே தண்ணி வச்சு வச்சு இந்த இடம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிக்கல் பிளேட்டிங் எல்லாம் போயிருச்சு, உள்ளே இருக்கக்கூடிய காப்பர் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போது இப்போ காப்பர் தெரியுது அப்படின்றப்போ காப்பர் ஈஸியாக ஓட்ட விழுந்துடும். ஸோ அது வழியாக உள்ள எலக்ட்ரிசிட்டி காண்டாக்டை ஏற்படுத்துமே. இப்போ இது எந்த விதத்தில் ஷாக் ப்ரூஃப்? சரி, அட்லீஸ்ட் ஒரு ப்ரொடெக்ஷனாவது கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. நான் வந்து அதை குறை சொல்லலை, ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது, அது நல்ல விஷயந்தான். மேக்ஸிமம் லெவலில் தாண்டி போகும்போது ஷாக் அடிக்காது, அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் தான். அதே மாதிரி நீங்கள் நிக்கல் பிளேட்டிங் கொடுத்துருக்கதும் ஒரு ப்ரொடெக்டிவ் லேயர் தான், அதெல்லாம் நான் குறை சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் குறிப்பிடுறது ஷாக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறீங்க. அது வந்து எவ்வளோ மக்கள் மனதில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்கும். நீங்கள் எத்தனை லேயர் ப்ரொடெக்ஷனை வேணால் ஆட் பண்ணிக்கங்க, ஆனால் அதுக்காக ஷாக் ப்ரூஃப்னு சொன்னீங்கன்னா இந்த மாதிரியான வாட்டர் ஹீட்டரில் ஷாக் ப்ரூஃபை கொண்டு வரவே முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது. காரணம் என்னென்னா இதோட தண்ணீர் லெவல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் அப்படின்றதுனால
தண்ணீர், உப்பு, காற்று இந்த மூணும் எந்த ஒரு மெட்டல் கூடயும் ரியாக்ட் பண்ணும்போது அது ஆக்சிடேஷன், அதாவது துருபிடிக்கிற தன்மைக்கு எடுத்துகிட்டு போக தான் செய்யும். நீங்கள் ஷாக் ப்ரூஃப் கம்ப்ளீட்டாக ஆக்சிடேஷன் அடையாத மாதிரி ஒன்று உருவாக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பிளேட்டை தங்கத்தில் தான் கொடுக்கணும், ஏன்னா தங்கத்தில் மட்டும்தான் துருபிடிக்காது. ஆனால் சில டீசெண்டான பிராண்டும் இருக்குது, ஷாக் ப்ரூஃப்னு குறிப்பிடாமல் இந்த மாதிரியான வாட்டர் ஹீட்டரை வாட்டர் ப்ரூஃப்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. உண்மையாக அது வாட்டர் ப்ரூஃப் தான், தண்ணிக்குள்ளே போட்டாலும் அந்த எலக்ட்ரிக்கல் காண்டாக்டில் தண்ணீர் படாது அப்படின்றது வாட்டர் ப்ரூஃப் தான், ஷாக் ப்ரூஃப் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரியான இம்மர்ஷன் வாட்டர் ஹீட்டரில் ஷாக் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த பேரை போட்டதுக்காகவே அந்த பிராண்டை வாங்காதீங்க, அவாய்ட் பண்ணிடுங்க. இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இன்ஜினியரிங் ஃபேக்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.